What's first? Suck my motherfucking dick. La 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 la. Na kunju special eh, na kunju special eh. Ella ra vandi kala pa video ke. Varadhamla konj sigirama vandirunga. Video paathukonga. Inna match class squad match poirukom. Tournament rules patti da indha video nama paakaporom. Rules kedina onnum illa. எங்கே வேணால் போய் அடிக்கலாம், யாரை வேணால் அடிக்கலாம், எப்படி வேணால் அடிக்கலாம். டீம் அப் மட்டும் பண்ணிட்டாதீங்க, இதை போகிறவங்க வாங்கிட்டான் போகிறங்க. 110 டே ஹெட்ஷாட்டு, வாடா 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 டே, யார்ட்ட அடிக்கிற, வாங்க ஹெட்ஷாட்டு. அப்படியே அங்கே இருப்போம், அங்கே இருப்போம், அங்கே இருப்போம். அப்படியே வந்துடாதரா வந்துடாதரா டே, இறறா. ஆ, ரெண்டு ஹெட்ஷாட் போட்டு ஒரு லைக் வேறு போட்டுக்கிறான். நம்ம டீம் ஆள் தான் லைக் போட்டுக்கிறான் போல். மேலே போய் அடிக்கலாம், கீழே போய் அடிக்கலாம், படுத்துட்டு கூட அடிக்கலாம். உங்கள் டோர்னமெண்ட் நடத்துகிறது நான். ஸோ ரூல்ஸ்லாம் எந்த ரூல்ஸும் கிடையாது. அந்த ரிவைவ் கிட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா, இன்ஜெக்ஷனு, அதை மட்டும் யூஸ் பண்ணுறாதீங்க. அதை தவிர நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஐயோ ஐயோ, எனிமரா எனிமரா எனிமரா, நாக்கு வேறு லவுலு வேறு லவுலு. ஐயோ, அவங்க மொத்தம் நிற்கிறானே, கீழே தச்சு நமக்கு சேஃபு, மெட்கிட் போடுவோம். அந்த ரிவைவர் கிட்ட மட்டும் போட்டு அடிக்காதீங்க, வேறு எதுவும் இல்லை. அன்லிமிட்டட் க்ளோவால் தான் மேலே ஏறி கூட அடிக்கலாம். ஐயோ, ஓப்பனில் மெட்கிட் போடுவியா போடுவியா? இந்த மாதிரி ஓப்பனில் யாரும் மெட்கிட் போடாதீங்க. அன்லிமிட்டட் க்ளோவால் போட்டால் ரவுண்டு க்ளோவால் போட்டு மெட்கிட் போட மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி மேட்ச் எப்போ புக் பண்ணி எல்லாருமே சொல்லிடுவேன். ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச் நடக்கும், அந்த மேட்ச்சில் ரெண்டு டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. அந்த ரெண்டு மேட்சில் யார் ஒருத்தர் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போவாங்க. இப்போது சில பேர், இப்போ நம்ம இவங்க வீடு தோற்றுறோம்ப்பா, ரொம்ப அச்சமாக தோற்றுறோம்ப்பா, அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, சேனல்லாம் வீடியோ வேறு போடுறாங்க, இப்போது அவங்க கூட ரிவெஞ்ச் மேட்ச் ஆடலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த தோற்ற டீம் கூட ரிவெஞ்ச் ஆடணும்னா எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேளுங்கள். நான் வந்து மேட்ச் அரேஞ்ச் பண்ணி நம்ம சேனலில் அதுக்கு வீடியோ போட்டுடலாம். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் வாங்கிட்டான் பாருங்கள், வாங்கிட்டா பாருங்கள். இந்த மாதிரி தான் ஓடி வரக்கூடாது ஸ்ட்ரெயிட்டாக. அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் நான், சேனல்லாம் வச்சு நடத்தினேன், அப்புறம் நான் ப்ரோ பிளேயர் தானே. பார்த்தீங்கன்னா தோற்ற டீம் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி, ப்ரோ நாங்கள் அந்த டீம் கூட ஆடணும்னு சொன்னீங்கன்னா, நான் அந்த டீம்கிட்ட பேசி உங்களுக்கு கன்ஃபார்ம் ரிவெஞ்ச் மேட்ச் நான் வாங்கி கொடுப்பேன். அது ரிவெஞ்ச் மேட்சான்னு சொல்லாமல் இன்னொரு ஒரு மேட்ச்னு கூட சொல்லலாம். எதுக்கு நம்ம ரிவெஞ்ச் ரிவெஞ்சு? அவனா அப்பத்துலேருந்தே நம்ம எதிரியா? ஒரு மேட்ச் அவனும் வந்தான், அடிச்சுட்டு போனான், ஓகேவா? எந்த ஒரு பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி நீங்கள் இன்னொரு மேட்ச் கேட்டிங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ணி தருவேன். ஆப்போனன்ட்டு வரலன்னு சொன்னால் கூட, நான் எப்படியாவது ப்ரோ, வா ப்ரோ, என்ன ப்ரோ, அவங்க இந்த மாதிரி தோற்றுக்கிறாங்க, இது என்ன ப்ரோ, சும்மா ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான் ப்ரோ. நீங்கள் ஒன்றும் பண்ணுறது என்னென்னா போடுங்க, லலா போடுங்க, கிருபா மூடு தான் ஃபுல்லாக. தலைவர் ரெண்டாவது பாட்டு வர எழுதிக்கிறாரு, பார்த்தீங்கன்னா தெரியல. அதுவும் இப்போ ட்ரெண்ட் ஆகாது, 5 வருஷம் ஆகும் ட்ரெண்டிங் ஆகும். மீம் கிரியேட்டர்ஸ்லாம் போயிட்டு ரெடி பண்ணி போட்டு 5 வருஷம் ஆகிடும். நான் எப்படியாவது உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவேன். அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா வேகமாக மேலே ஏறுற பாருங்க, வேகமாக ஏற்றுனா இப்போ இங்கே தாவி கூட அச்சிக்கலாம். நீங்கள் நமக்கு மிஸ் ஆகிடுச்சு, ஏன்னா நான் ப்ரோ பிளேயரில், ப்ரோ பிளேயர்லாம் அப்படி தான் மிஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவல், வேறு லெவல் மேட்ச். பார்த்தீங்கன்னா ஓடராக்கில் அடிப்பானா, ஒரு டவுனு டீமில், ஒரு டவுனு, ரெண்டு டவுனு டீமில், 3 டூ வர்சஸ் 3 ஒரு டவுனு. என்னடா நிற்கிதே, ஐயோ கோட்ராக்கில் மறுபடியும் காட்டுற பாருங்க, கோட்ராக்கில் இப்போது தெரியுதா நான் ஒரு ப்ரோ பிளேயர்னு? காய்ஸ், எந்த ஒரு கவலை இல்லை. நீங்கள் ரூல்ஸ் இதான், மேலே அடிக்கலாம், ரிவ்யூ கிட்ட யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது, மற்றபடி நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ்.